அன்றாடம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆட்சியர் பிரவீன் நாயர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் ஆகியோர் சமாதான புறாவை பறக்கவிட்டனர். கொரோனா பரவல் காரணமாக நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கில் எளிமையாக நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் சமூக இடைவெளியுடன் குறைவானவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 85 பயனாளிகளுக்கு 95,85,695 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினார். செல்வி அஞ்சலி தேவி காக்கும் பணியில் ஈடுபட்டமைக்காக இரா கணேஷ்குமார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக பாராட்டு சார்ந்த கணேஷ்குமார் பெறுகிறார். அவரை தொடர்ந்து மீட்பு பணித்துறையில் உயிர் காக்கும் பணியில் ஈடுபட்டமைக்காக அடுத்து ஊரக வளர்ச்சித்துறையில் சிறப்பாக பணிபுரிந்ததற்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். திருமதி கே கஸ்தூரி அறிமுகப்படுத்துதல் பணியை மிக சிறப்பாக செய்தமைக்காக திரு ஏ பிரான்சிஸ் வருவாய் வட்டாட்சியர் நாகப்பட்டினம் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து திரு கே கார்த்திகேயன் வருவாய் வட்டாட்சியர் கீழ்வேலூர் அவர்கள் கொரோனா சுங்கச்சாவடி தடுப்பு பணிகளுக்காக மிக சிறப்பாக பணியாற்றியமைக்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். வருவாய்த்துறையில் கொரோனா கால அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசின் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.